வணக்கம் நேர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நமது சந்தைகளை பொறுத்தவரை பார்த்தோமேயானால், போன வாரம் ஒரு சந்தைகளில் வந்து ஒரு கரடியினுடைய ஆதிக்கத்தில் இருந்தது என்று சொல்லலாம். மெயினாக நிஃப்டி வந்து 2% குறைந்து கிட்டத்தட்ட 304 புள்ளிகள் குறைந்து 17172 முடிவடைந்திருக்கிறது. ஸோ இது வந்து ஒரு ஒர்ஸ்ட் வீக் இந்த லாஸ்ட்டு ஒரு 5 weeks சொல்லலாம். மெயினாக த கன்சர்ன் ஆஃப் ரெண்டு விஷயங்கள், ஒன்று வந்து ரைசிங் இஷ்யூ ஆஃப் பொலிட்டிக்கல் இஷ்யூ வித் யுக்ரைன் அண்ட் ரஷ்யா, தென் ஆயில், தென் ஃபெட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இவையெல்லாம் வந்து ஒரு முக்கிய காரணிகள் என்று சொல்லலாம். இதை தவிர எஃப்ஐஐ வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 18,000 கோடி ரூபாய்க்கு வைத்திருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 16,000 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த புவர் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸும் ஆட் ஆகி சென்டிமெண்ட்டை வந்து ஒரு டேம்பன் பண்ணினது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மெயினாக டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னாக்கா, செலக்டிவ் பையிங் இன் த மார்க்கெட் அப்படி தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ ஐடி, பேங்கிங் அண்ட் ரியாலிட்டி வந்து வீழ்ச்சியை தழுவிடுது என்று சொல்லலாம். இந்த மெயினாக வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அண்ட் அன்சர்டனிட்டி வந்து ஒரு கீ ரீசன் அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் பார்த்தோம்னா அதுவும் வந்து பெருசாக விழுந்திருக்கு. ஸோ இட் இஸ் நாட் யூனோ இம்ப்ரூவ் ஆகலை கடந்த 2 வாரங்களாக. இதுவும் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ வரும் வாரத்தை பார்த்தோமேயானால் மார்க்கெட் வந்து வெரி ஹை வாலட்டைல் வீக் என்றே சொல்லலாம். என்ன காரணம்னு பார்த்தோம்னாக்க, எஃப்என்டோ எக்ஸ்பைரி இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் சந்தைகளில் வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்னுடைய ட்ரெண்டுக்கு தகுந்தாற்போல் மார்க்கெட் வந்து கிளியராக ரியாக்ட் ஆகும் என்பதை வந்து அறிய முடிந்தது. அதுமாரி குளோபல் மார்க்கெட்டினுடைய வீக்னஸ் நமது மார்க்கெட்டிலும் ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடும் என்று சொல்லலாம். ஆயில் ப்ரைஸ் பார்த்தோன்னா அதுபோல் அதிகரித்திருக்கிறது. அதுமாரி ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் வந்து ஒரு பெரிய ஃபேக்டர்னு சொல்லலாம். ஸோ மேலும் கடந்த 2-3 தினங்களுக்கு முன்பாக பார்த்தோன்னாக்க, ஃபெட்டு சேர்மன் பவல் என்ன சொல்லியிருக்காருனாக்க, மறுபடியும் வந்து 50 basis points நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு ஹைக் பண்ணுறோம், டைட்னிங் மானிட்ரி பாலிசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து மார்க்கெட்டில் ஆல்ரெடி டிஸ்கவுண்ட் ஆனாலும் ஃபர்தராக ஒரு அனதர் 1 or 2 rounds ஆஃப் ஏன்னா ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் இன் தி சம்மர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து அவர் வந்து அறிவிச்சிருக்காரு, பதிவு செஞ்சுருக்காரு. இந்த விஷயம் வந்து சந்தைகளில் வந்து ஒரு பெரிய ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுதான் வந்து குளோபல் மார்க்கெட்டினுடைய சென்டிமெண்ட்டை வந்து பார்த்தோன்னாக்க வீழ்ச்சியடைய வைத்திருக்குது என்று சொல்லலாம். ஸோ ப்ளஸ் மெட்டல் வந்து குளோபலாக வந்து கன்சம்ஷன் குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால் மெட்டல் ஸ்டாக்ஸ் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி வீக். ஸோ நிஃப்டி வந்து ரொம்ப ஒரு வாலடைல் வீக்காக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்தவரை இந்த 16,690 மற்றும் 16,666 என்ற புள்ளிகளை ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக எடுத்துக்கொள்ளும். அதுபோல் 17,350 மற்றும் 17,500 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கொள்ளும். அதுபோல் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க, டெய்லி அண்ட் வீக்லி கேண்டில் பார்க்கும் பொழுது ஒரு பேரிஷ் கேண்டிலாக உருவாகி இருக்கிறது. ஸோ அதனால் வரக்கூடிய வாரத்திலே பேங்க் நிஃப்டி வந்து அதிகமான வீழ்ச்சியை தேடக்கூடிய வாய்ப்புகளும் தெரிகிறது. நேர்களே, வரும் வாரம் வெரி வாலட்டைலாக இருக்கக்கூடும். 2 விதத்திலும் வந்து மார்க்கெட்டில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடிய வாரமாகவும் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ ஹாப்பி ட்ரேடிங், ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.